இப்போ மத்தனை எடுத்து புளிச்சேரி பண்ணி காட்ட போறேன். ஓகே, அதுக்கு வந்து பழுத்த மத்தனை நல்லா கலரா பார்த்து வாங்கிங்கோ. இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி மறக்கி வச்சுக்கோ. ஓகே, இதை சும்மா தண்ணியில போட்டு வேவிக்கணும். கொஞ்சம் நிறைய போடணும், நிறைய போடணும். அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு வளமிளகாய். தேங்காய் இப்போ இதுல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், எത്ര கொஞ்சம் கூட வேணும்? ஆமா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அவாவாக்கு கூட்டான் எത്ര வேணுமோ அது மாதிரி. அது இந்த மத்தனுக்கு இந்த இதுக்கு எത്ര வேணும்? பச்சை மிளகாயும் மரமளகாயும் சேர்த்து வச்சுங்கோ. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுங்கோ. கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை. ஓகே, அதுக்கு போடுறதுக்கு மஞ்சப்பொடி தான் போடுறேன். மோர் எடுத்து வச்சுக்கோங்க. புளிப்பு மோரா இருந்தா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு மோரா வச்சுக்கோங்கோ. அப்படி புளிப்பு மோர் இல்லைன்னு வச்சா கொஞ்சம் புளி வச்சுக்கோங்கோ. ஓகே, இதுல தேங்காய் கஷ்ணம் எல்லாமே நிறைய இருக்கணும், நிறைய இருக்கணும். இது வந்து உப்பு போடுறேன். பார்த்து போட்டுங்க உப்பு. இப்போ இது கொஞ்சம் வெல்லம் போடணும், கொஞ்சம் நல்லாவே வெல்லம் போடணும். வெல்லம் போடுறேன், அது வேகட்டும். அதுக்குள்ள நான் மசாலா எல்லாம் அரைச்சுன்னு வந்துடுறேன். தேங்காய், ஓகே, இப்போ இது வேகவும் வச்சுட்டு இப்போ தேங்காய் அரைச்சும் வருவேன். ஆனால் நிமிஷத்தில் ஆயிடும். மத்தன் வேகிற நேரம் தான், மத்தனுக்கு வேகதியும் கிடையாது. அரைச்சுன்னு வந்தாச்சு. இப்போ இந்த மத்தன் வெந்தாச்சு, அதை ஒன்று உடச்சு வைக்கும். என்னட்டு இந்த அரைச்ச மசாலா கொடுத்து அதொன்னு உடச்சா தான் அதை சேர்ந்து உடச்சா தான் சேர்ந்துட்டு வரும். இப்போ மோர் முட்டு விடலாம். கொஞ்சம் புளிப்பு மோராக இருக்கணும், பார்த்துக்கோங்கோ. இது ஒன்று திக்கு மோராக இருக்கு. அப்படின்னாக்கா நீங்கள் தயிர் அடிச்சு வச்சுட்டு கருவேப்பில போடுறேன். இனி இது வேகம் தளச்சோடும், கச்சத்தி அல்லவா, அதனால இனி பொறிச்சு கொட்டணும். அவ்வளவுதான், பொறிச்சு கொட்டிட்டு காட்டு. ஓகே, சூப்பர். அந்த ஒரு பத மாதிரி வந்தா நிறுத்தி நிறுத்தி விடலாம். மோர் விட்டதுன்னா அதையும் தளைக்கண்டா. ஓகே, அந்த எப்படி இருக்கு கன்சிஸ்டன்சி காட்டு. அந்த மத்தனும் அந்த கொஞ்சம் உடஞ்சி அந்த மாதிரி உடஞ்சி இந்த மாதிரி இருக்கு, அரைக்கணும். டேஸ்ட் அதுதான் டேஸ்ட் அதுக்கு. சூப்பர், பொறிச்சு கொட்டிட்டு பொறிச்சு கொட்டி இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். அதில் கடுகு போட்டுருவோம். கடுகு வடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் மிளகாய் வைக்கணும். அதுதான் பொறிச்சு கொட்டி போடணும். போடணும் போட்டேன். சரிச்சு கருவேப்பிலை போடுறேன், மிளகாயும் போடுறேன். என்ன முன்னாடி நீங்கள் மிளகாய் போட்டால் உங்களுக்கு கமரும். அதுக்கு வேண்டிதான் மிளகாய கடைசியில போடுறேன். அது இருந்தாலும் வறந்துக்கும். ஒரு முழுக்க கமராய்க்கு இருக்கணும். நம்ம வடிச்சு கொடுத்து கூட்டன் வச்சி இருக்கணும். நல்ல கலராக சாப்பாத்திக்கு தொட்டுக்கிறது கூட நல்லா இருக்கும்.